ஆ எடுத்து வச்சு ஆ கேமரா கட்டுறீங்களா இல்லையே காட்டு பண்ணியா இது ஏதோ மரத்தில் கெட்டி வச்சுருக்காங்க என்னது இது ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஆலியாரில் இருக்க அறிவித்தூர் கோயிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த அழகான இடத்த விட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம கிளம்பி தான் ஆகணும் வீட்டிலேருந்து அறிவித்தூர் கோயில் வரப்போ தனியாக தான் வந்தோம் இப்போ கிளம்புறப்பையும் தனியாக தான் போகிறோம் ஆனால் இதுக்கு நடுவில் அந்த அஞ்சு நாளில் அஞ்சு நல்ல நண்பர்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க நம்ம இப்போ தான் புதுசாக ட்ராவல் விளாக்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு எவ்வளோத்துக்குள்ளே பிடிச்சிருக்கு அதேமாரி நான் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே போகலாம் ஐயா இங்கே பெட்ரோல் போடுறது எங்கேயா போடுறது பெட்ரோல் பெட்ரோல் எங்கே போடுறது ஆ ஆனால் இங்கே இங்கே வலது பக்கம் இல்லை ஆ ஓகே நன்றிங்க ஐயா ஆ ம் ஆ ஓகேங்க நன்றிங்க வால் கொள்ள மாட்டேனே நான் பெட்ரோல் போட்டு மேலே வால்பாறைக்கு ஆ நன்றிங்க ஐயா ஆ ஓகேங்க ஓகே பார்த்தீங்கன்னா ஆலியார்லேருந்து கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து டேட் என்னது இன்றைக்கி கரெக்டாக 24 டைம் அக்யூரேட் எனக்கு தெரில பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ இப்போ நேராக இப்போ ஆலியார்லேருந்து 4 கிலோமீட்டர் இங்கே தள்ளி வந்திருக்கோம் பெட்ரோல் போகிறதுக்காக ஸோ பெட்ரோல் போட்டாச்சு இப்போ நேராக கிளம்புறோம் இப்போ 600 போட்டிருக்கோம் ஆனால் டேங்க் ஃபுல்லாகிடுச்சு ஆலியார் பற்றி எதுக்கு வந்தோம் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட முழு வீடியோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க ஓகே இனிமேட்டு நான் வந்து அங்கே போகிற வெளில கண்டிப்பாக பண்ணுறேன் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ நல்ல சமயம் தெரியல வால்பாறையோடது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் வந்து இன்றைக்கி நைட்டு போயிட்டு டாமின்ட்ரி ரூம் தங்க போகிறோம் ஸோ 300 சம்திங் சொல்கிறாங்க ஸோ அங்கே தங்கிட்டு இன்றைக்கி போகிற வெளிலே முக்கால்வாசி கொஞ்சம் இடம் நான் கவர் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு நைட்டு ஸ்டே அதுக்கப்புறம் நாளைக்கு சுற்றி பார்க்குறோம் எல்லாமே உங்களுக்கு தெளிவான வீடியோவாக வந்துடும் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நம்ம இவ்வளோ நாள் கோர்ஸ் பண்ணியிருந்தோம் ஆலியார் இப்போ ஆலியாரை கிராஸ் பண்ணியாச்சு கிராஸ் பண்ணி நேராக வால்பாறை அண்ணன் நல்லா சத்தப்பட்டு முறுக்கி கட்டுறாங்களே நல்லாயிருக்கு செக்கிங் பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிப்பாட்டியிருந்தாங்க ஸோ மங்கி ஃபால்ஸ் போகிறவங்களுக்கு மட்டும் யாரும் அலோவ் பண்ணல ஏன்னா தண்ணி ஓவர் ஃபுல்லாக தான் நம்ம வந்து வால்பாறைக்கு போகிறோன்னு சொன்னோடனே அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆ எடுத்தாச்சு ஆ இல்லையே ஓகே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு நான் கேமரா வச்சுருக்கிறது கவனிக்கல போல் ஸோ கேமராவுக்கும் அடுத்து இதே எடுக்க சொல்லிட்டாங்க டோக்கன் ஸோ கெட்டியாச்சு பைக்கில் நம்ம போகிறதுக்கு ஒரு 50 ரூபா கேமராவுக்கு ஒரு 50 ரூபா இது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆலியார் டேமோட வியூ தெரியுது பாருங்கள் ஆலியார் டேமோட வியூவில் டேமே தெரியுது ஓகே சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்பாறை போயிட்டுருக்கோம் மொத தடவையாக சிங்கிளாக தனியாக சூப்பராக செமையாக
பார்த்து சொன்னீங்கன்னா ஃபுல்லும் உங்கள்ட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இடம். ஆனால் அவ்வளோ நேரத்தையும் அவ்வளோத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும் இல்லை. ஸோ அதனால் அழகாக இருக்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா காட்டுறேன். மொத்தம் 49 ஹேர்பின் பெண்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர்பின் பெண்டு ஃபுல்லும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கிளியராக தெரியுது. கரெக்டாக 49 ஹேர்பின் பெண்டு இருக்குது மொத்தம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கூட்டு போய்ட்டுருக்கு. நம்ம வண்டிக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், அது நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வண்டியோட பேர் பார்த்திங்கன்னா ஐபோ, AIBO. ஒவ்வொரு டேர்னிங்லேயும் நம்ம ஒருத்தர் ஆர்ன் அடிச்சுக்கிறது வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் கொஞ்சம் சேஃபாக வருவாங்க, நம்மளும் கொஞ்சம் சேஃபாக வருவோம். வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இல்லை, அது ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். நம்மளுக்கும் கீழே வந்து வால்பாறையில் மேலே ஏறுறது வந்து டோக்கன் வாங்க சொன்னாங்களா. ஸோ ரெண்டாவது டைம் வந்து அந்த வீடியோ கேமராவுக்கு வாங்கணும்னு சொல்கிறப்போ அங்கே போய் பார்த்தேன், அந்த நோட்டீஸ் போர்டில் என்ன எழுதி போட்டுருந்துச்சுன்னா வீடியோ கேமரான்னு போட்டு 300 போட்டுருந்துச்சு. எனக்கு அவ்வளோதான், ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு, 300 அங்கே ரூமே 300 சொன்னாங்க. நான் அதுவே போய் சி குறைச்சி 150-200 வாங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் கேமரா 300 கேட்குறாங்களே அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். அப்புறம் கடைசியில் அவங்கள்ட்ட கேட்டேன், மேம் கேமராவுக்கு எவ்வளோ கட்டணும்னு கேட்டோடனே நல்ல வேலை 50 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். ஆனால் எப்படியோ நம்மளுக்கு நல்லபடியாக 50 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டிக்கு நம்மளுக்கு சேர்த்து ஒரு 50, கேமராவுக்கு ஒரு 50, மொத்தமாக 100 ரூபா கொடுத்துருக்கோம். ஹேர்பின் பென் பரவாயில்ல, எல்லோரும் சொன்ன மாதிரி நல்லா அடி ஸ்லோப்பாக தான் இருக்குது. கொடைக்கானலோடு இது கம்பேர் பண்ணுறப்ப இது அதிகம்னு நினைக்கிறேன். இப்படியே திருப்பினோன்னா ரொம்ப ஈஸியானது. தெரிதா உங்களுக்கு ஆலியா நிறைய தான் தண்ணி சேமித்து வச்சுருக்காங்க. இது மாதிரியான ஒரு மலைப்பகுதிக்கு நம்ம வண்டிகளை போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தான், ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு டேர்னிங்லேயும் நீங்கள் வந்து ஆர்ன் அடிச்சுக்கணும், மறக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கியர் டவுன் பண்ணுறதுக்கு வந்து சடனாக வரணும். ஏன்னா இப்போ சடனாக ஹேர்பின் திரும்புது நம்ம 5th கியரில் இருக்கோன்னா வண்டி ஏறாது. அப்போ வந்து நீங்கள் கிளட்ஜை பிடிச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குதுப்பா இடம். இப்போ தான் அந்த லைட்டாக ஜில்னஸ் ஆரம்பிக்குது. அருமை நான் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஆஃப் கை போட்டு போயிட்டுருக்குறேன். இந்த காற்றுலாம் நல்லா இருக்குது அது உடம்புல போடுறதுக்கு, அதனால தான் ஆஃப் கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகிறப்ப வந்து இந்த ரெண்டு லைனுக்குள்ளே தான் போகணும். ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க சப்போஸ் இறங்குறதுனால லைட்டாக லைன் மாறாங்க, அதுக்காக தான் நம்ம ஆர்ன் அடிச்சுக்கிறோம். இது மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக போயிடும். நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ரைட் சைடு. இவங்க பக்கத்தில் காரில் போனால் பயம் இல்லை, பேக்கெல்லாம் ஃபுல்லும் சும்மா நம்ம ரோப் வச்சு தானே கட்டி வச்சுருக்கோம், தப்புன்னு வந்து புடுங்கிடக்கூடாது, அது வேறு பயமாக இருக்குது. புடுங்காதுங்க, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், இருந்தாலும் அந்த பயம் இருக்காதா. நம்ம வண்டி பாவம் உருமுதுங்க. ஐபோ கடந்து உரும் உருமுன்னு உருவுறான் தம்பி. இது மாதிரி மலையில் ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம லாரிக்காரங்களை வந்து தொந்தரவே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஏறுறதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா அவ்வளோ பெரிய வண்டியில் அவ்வளோ லோடை வச்சுட்டு அதெல்லாம் டேலண்ட்டு தான் எல்லாம். ரொம்ப நன்றிங்கண்ணா, பரவாயில்ல இடம் விட்டுட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காதலாம் அடைக்க ஆரம்பிக்குது, இப்போ தான் ஃபீல் வருது. நம்ம முன்னாடி அடைச்சிருக்கோம், இப்போ தாங்க குளிர் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. இத்தனை நாள் வெயிலில் காஞ்சிருந்து சூப்பராக இருக்குது ஃபீல், ஒரு அருமையான ஒரு உணர்வு. இதுக்கு ஈடு இணையே கிடையாது. காட்டு பண்ணியா இது, ஆனால் கொம்பு இருக்குல்ல காட்டு பண்ணினா, ஆனால் கொம்பு இல்லைல்ல இதுக்கு தெரில. டீன் போட்டிருக்க இடம் அட்டக்கட்டி, ஏதோ வியூ பாயிண்டா, என்ன வியூ பாயிண்ட்டு இல்லை இல்லை
பாலாஜி டெம்பிள், ஸ்ரீ பாலாஜி டெம்பிள். அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் வந்து ஃப்ரீயாக வரப்போ போய்க்கலாம். இப்போது நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். நம்ம கரெக்டாக 2:40 கிளம்பணும், 3:20 24 ஹேர்பின் பெண்டு கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ நம்ம கிராஸ் பண்ண தான் 24வது ஹேர்பின் பெண்டு, மொத்தம் 40. இப்போ நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிடல, ஏன்னா பஸ்ஸுக்கு அப்போ தான் போகிறதுக்கான இடம் கிடைக்கும். ஓகே, அவங்களே வர சொல்லிட்டாங்க, அதனால நம்ம வந்துட்டோம். பாருங்க, நம்ம கீழே வந்த வழியெல்லாம் அங்கே இருக்கு. ஓகே போகலாம், 3:30 பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைக்கர்ஸ் கேங்குக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். அந்த முன்னாடி போகிற R&5 அது என்ன வண்டின்னு தெரில, சூப்பராக செம்மையாக ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பப்ளிக் ப்ளேஸில் பண்ணக்கூடாது தான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் வர ஆரம்பிச்சிருக்கு. டி எஸ்டேட், இதுக்காக தானே இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். நிறையா ரீல்ஸ்லாம் பார்ப்போம், இந்த ஒரு டி எஸ்டேட்டு செம்ம ஃபேமஸாக போயிட்டுருக்கோம். காலையில் 6 மணிக்கு அந்த பனிமூட்டத்தோட வீடியோ எடுத்து போடுவாங்க. நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சா நாளைக்கு எடுக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளேயே ஊருக்குள்ளே வந்துட்டோம். கரெக்டாக 1 மணி நேரம் தான் வால்பாறை ஏறுறது, தெரியலையே, செக் பண்ணோம். சீரியஸாக செம்மையாக இருக்குது, ப்ளீஸ், அருமை அருமை, எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ரோடு சைடில் ஒரு குப்பை இல்லை, சரியான மெயின்டெனன்ஸ், உண்மையில் செம்மையாக இருக்கு. 1, 2, 3 வாடகைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரும், என்ன மட்டும் வாழ சொல்லாத, உடம்புக்குள்ள உசுர விட்டு போக சொல்ல நீதான், உன்னை விட்டு போக சொல்லாத. காணுகின்ற காட்சிகளாம் முதல் பூமுகம் அது எந்த ஞாபகம், காதலுக்கு கண்கள் இல்லை கால்கள் உண்டுதானே, சொல்லாமலே ஓடி போனாளே. வேடந்தாங்கள் பறவைக்கெல்லாம் வெறி வேறு நாடு, உன்னுடைய கூடு நானடி அண்ணாந்து பார்க்கின்ற கொக்கு நானடி, அந்த விண்மீனியடி கண்ணுக்குள்ளகி இப்ப கடல் கசிவத பாரி, உன்னுக்குள்ள உன்ன வந்து சேரு கண்ணுக்குள்ள இப்ப கடல் கசிவத பாரி, உன்னுக்குள்ள உன்ன வந்து சேரு. ஆகாயம் தீ பிடிச்சா நில தூங்குமா, நீ இல்லா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா. ஆகாயம் தீ பிடிச்சா நில தூங்குமா, இங்கே இருக்கவங்களாம் பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்களே. நம்மளை மாதிரி ஏதோ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு பக்கத்து வீடு கூட யாருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இவங்கள்ட்ட பேசினா தான் நம்மளுக்கு தெரிய வரும் இங்கே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே வந்துட்டு போகிறதுனால ஓகே ஃபைன் நல்லா இருக்குது, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ஒரு இதை பார்த்தா ஒரு இது குறைய தான் செய்யும். ஆனால் இந்த லைஃப் அது ஒரு தனி லைஃப். முடிஞ்சால் இங்கே ஏதாவது உள்ளூர் காரவங்க நல்லா பேசுகிறவங்க கிடச்சா அவங்க கூட சேர்ந்து நம்ம சுற்றி பார்ப்போம் உள்ளூரில். இப்போ நம்ம கிளம்புவோம், கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருந்து பாருங்கள் அப்படியே அதை பாட்டுக்கு. இப்படி ஏறிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போது. இங்கிருந்து அப்படியே ஃபுல்லு தேயிலை தோட்டங்கள்,
ஆர்னு அடிச்சிட்டேன் சரிங்களா. ஃபுல்லும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருப்பாங்களோ ரீல்ஸ். இங்கே அங்கே குகைக்குள்ள போகிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படி ரெண்டு பக்கமும் வரும் எங்கேயோ அப்படிதான் இருக்கும். வா இதோ மரத்தில் கெட்டி வச்சுருக்காங்க. என்னது இது? தெரில, ஏதோ கயிறு கட்டி வச்சுருக்காங்க. சீரியஸாகவே செம்மையாக இருக்கு. அமேசிங். ஊருக்குள் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஊருக்குள்ள. ஆனால் இந்த இடத்துல நிறையா பேர் எனக்கு காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பைக்கோ பவர் முக்கியமே இல்லை. எக்ஸெல்ல ஒருத்தர் வந்தார், அப்புறம் டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸு டிஸ்கவரு. ஆனால் அவங்களாம் எனக்கு மேலே லோக்கல்ஸில், அதனால ரூட்டில் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால எனக்கு மேலே வேகமாக போயிட்டுருக்காங்க. நம்மளுக்கு இதான முதல் தடவை. ஆனால் எப்போ வரணும் நிதானமாக போகிறதே நல்லது. அது நம்மளுக்கும் நல்லது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் நல்லது. பாருங்கள் வீடு, அந்த தேயிலை தோட்டம் எப்படி அடுக்கடுக்காக இருக்குமோ அதே மாதிரி வீடு இருக்குது. கீழே ஒன்று, மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று. ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ண ரூம் பக்கம் போயிட்டுருக்கோம். நல்ல ஆஃப் ரோடிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் போல இங்கே வந்தால். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹோட்டலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவி கிராண்ட். விவி கிராண்டு கரெக்டாக மெயின் அந்த காந்தி சாலை இருக்கும் வால்பாறையில், அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த ஹோட்டல். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் நல்லா சூப்பராக இருக்குது. நான் வந்து என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டாமட் எடுத்திருக்கேன். ஸோ 4 பெட் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரேட்டு வந்து அது எப்போனாலும் மாறும். ஸோ இப்போ இருக்கிற ரேட் அதுவே இருக்காது. ஆனால் அது வந்து நான் இப்போ எடுத்துருக்கிற ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ரேட் கம்மியான ரூம் தான் எடுத்திருக்கேன். தனியாக ரூம் எடுக்கல, டாமெண்ட்ரி எடுத்திருக்கேன். இப்போ பின்னாடி ஏதோ ஆறு ஓடிக்கிட்டுருக்கு. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. சுற்றி பார்ப்போம். போயிட்டு கொஞ்சம் பேகெல்லாம் கீழே செட்டில் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் இடமும் சுற்றி காட்டுறேன். நல்ல வேலை நம்மளுக்கு பார்க்கிங் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஆச்சு. கரெக்டாக நம்ம தங்குறதுக்கு மேலே பார்க்கிங் இருக்குது. இதில் எந்த வகையான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நேரில் என்ன பாட்டிருக்கோம் உங்களுக்கு ரூம் கட்டவா இல்லைங்க. ஸோ இது ரோடு, ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே போர்டு போட்டிருக்கோம். வேணால் செல் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து கீழே இந்த வீடியோட அடுத்த வீடியோவில் இல்லை இந்த வீடியோட எண்டில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ரூமோடது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போவோம். உங்களுக்கு ரூம்லாம் வேணா இதில் இல்லைங்க, அவங்க வேற எங்கேயும் ரூம் பார்த்துட்ருக்காங்க. நம்மளோட ரூம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இங்கே அவங்களுக்கு சொந்த வயசுக்காக கிச்சன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட போய்ட்டு இது நல்லா இருக்கு. இது போதும் ஒரு நாள் நைட்டு தங்கிறதுக்கு தானே.
இந்த வீடியோ இதோட முடிய போகுது. நம்ம வந்து வால்பாறை ரீச் ஆனதுக்கப்புறம் டவுனில் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வால்பாறையை கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அதிலே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ நைட் சாப்பாடு அன்பு மெஸ்ஸு அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்க போயாச்சு. ஸோ அடுத்த நாள் வீடியோ பாருங்கள், இன்னும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அது வரைக்கும் டாடா, பை பை. நல்லா ஓட்டிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தோம், திடீர்னு ஏதோ சத்தம் கிட்டது. ஆனால் என்ன சத்தம் தெரில. இங்கே பாருங்கள், காட்டெருமை நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது.